வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபிஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாக்ஃப்ரூட் சீட் போண்டா. ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்துடன் ஜாக்ஃப்ரூட் சீட் போண்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, ஒரு டேபிள்ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு காமன் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தோல் உரிச்சிக்கலாம். பாருங்கள், தோல் உரிச்சா வந்துடும். புதுசாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷான கொட்டைன்னா தோல் வர்றது கஷ்டம். இப்போ ஒரு ரெண்டு நாள் நீங்கள் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோன்னா தோல் நல்லா வந்துடும். இந்த மாதிரி தோலை உரித்து எல்லா கொட்டையிலையும் தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பல கொட்டைகளை உரித்து இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இப்போது நம்ம கடலை மாவு ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அரிசி மாவு, இப்போ தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்ல மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப கலந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது கூட நான் இந்த பலாக்கொட்டைகளை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டயத்தில் நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பலாக்கட்டையாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். மேலே கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. எடுத்துக்கலாம். ஜாக்ஃப்ரூட் சீட் போண்டா சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு.
மீதம் உள்ளதெல்லாம் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ரொம்பவே டேஸ்டான ஜாக்ஃப்ரூட் சீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட்.